ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരുചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അണുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 12/12/2019 ബിഹാറി വരിടം കാർത്തികை മാതം 26-ാം തീയതി വ്യാഴക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി പൗർണമി കാലൈ 11:39 പിൻപ് പ്രഥമ നക്ഷത്രം രോഹിണി കാളെ 7:35 പിൻപ് മൃഗശീരിഷം. നല്ല നേരം കാളെ 10:45 11:45 വരെ രാഘുകാലം. മദ്യം 1:30-3 വരെ യമകണ്ഠം. കാളെ 6:00-7:30 വരെ കുളികകാലം. കാളെ 9:00-10:30 വരെ. ഇന്നയ സന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രം അനുഷം. ശ്രീ പഞ്ചരാത്ര ദീപം ഇരുക്കൂടിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ 3 വിധി എൻ 9 പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി മേൽനോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ 27 നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ 12 രാശികൾക്കാണ് ദിനപ്പലൻകളെ പാക്കലാം. ഉളപ്പയും ഉയർവയും നേസിക്ക തെരിന്ത് മേഷരാശിയെ സാർന്ന ബാക്കിയവാൻകൾക്ക് തൃപ്തിയും തിരുപ്പ് മുനയും ഏർപ്പെടക്കൂടിയ യഥാർത്ഥമാണ് നാൾ. നവഗ്രഹ கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத்துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம். சப்தமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பண வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். குடும்பத்தில் சமயோசிதமாக செயல்பட்டு கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7-ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீட்டு சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய பூமிகளை கூட தக்க வைத்து கொள்ளக்கூடிய யோகங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6-ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. உதவிகள் செய்தே பதவிகளை வரவழைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பொருள் சேர்க்கக்கூடிய ஆடம்பரமான வகையில் வாகனம் வாங்கக்கூடிய கடந்த காலங்களில் இழந்த கௌரவங்களை திரும்ப பெறக்கூடிய கடந்த காலங்களில் நலிந்த தொழில்
கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் JM. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நாமளும் சொந்த தொழில் செய்யணும் அல்லது வியாபாரம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் பலிதமாகும். சுருக்கமாக, தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் LE. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாள தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளும் தாராளமான பண வரவுகளும் கிடைக்கும். பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட, பங்கு சந்தையில் உள்ளவங்க கூட, அதாவது பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண தன வருமானங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பவள மல்லியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் VM. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சாதாரண தொழில் செய்கிறவங்க கூட மிகப்பெரிய தன வருமானங்களை சந்திக்க முடியும். சின்ன தொழில் அப்படிங்கிறத விட தொழில் அதிபர் என்ற நிலைக்கு உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். சாதாரண அதாவது உள்ளூர் மற்றும் வெளியூர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஆகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PR. லட்சங்களை விட லட்சியத்தை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். அதாவது பல வகைகள் விற்பனை செய்கிறவங்க, பாதையோரம் வந்து சின்ன சின்ன சிற்றுண்டி உணவுக்கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, மர வேலை செய்கிறவங்க, உர விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்ததற்கு மேலான ஏற்றங்களும் வருமானங்களும் தொழில் ரீதியான மாற்றங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் NB. எத்துறையிலும் முத்திரை பதிக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு
லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால லாபமும் க்ஷேமமும் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரச்சன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யு. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறையும் பண்பாட்டின் மீது ஆர்வமும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையால் படித்த பிள்ளைகள் கூட அடுத்தவங்க ஆலோசனை இல்லாமலேயே படிப்பில் ஈடுபாடு காட்டக்கூடிய சூழல் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர். வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் அங்கத்தில் பொலிவும் அதிகரிக்கும். உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் தேடி வரும். உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் நிரம்பக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ யு. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு இணைந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையிலும் வியாபார ரீதியான வகையிலும் வெற்றிகளும் வரவுகளும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து விலகி மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகாத ஒரு அற்புதம் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.